உண்மையா? வணக்கம் அன்பார்ந்த நண்பர்களே, மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று நாங்கள் சாமியாரின் அட்டகாசம் தொடர்பாகவும் சாமியாரின் மர்ம உறுப்பை துண்டித்தது யார் என்பது தொடர்பாக கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். கேரளாவில் கொல்லம் நகரில் உள்ள பன்மானா ஆசிரமத்தைச் சேர்ந்தவர் ஹரிசுவாமி எனும் சாமியார், இவரது ஆணுறுப்பை சட்டக்கல்லூரி மாணவி ஒருவர் அறுத்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அம்மாணவி கூறுகையில், எனது தந்தை பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருந்தார், குணப்படுத்துவதாக கூறி என் வீட்டுக்கு வரும் ஹரிசுவாமி என்னை கடந்த 8 ஆண்டுகளாக கற்பழித்து வந்தார். ஒரு கட்டத்தில் ஆத்திரம் தாங்காமல் அப்படி செய்துவிட்டேன் என தெரிவித்துள்ளார். ஆனால் தனக்குத்தானே அறுத்து கொண்டதாகவும் பாலியல் குற்றம் சுமத்துவது கண்டிக்கத்தக்கது எனவும் ஹரிசுவாமி கூறியுள்ளார். இந்த நிலையில் குறித்த பெண் தாயார் போலீசுக்கு வித்தியாசமானதொரு வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளார். அதாவது, தனது மகள் மனநிலை சரியில்லாதவர் என்றும் அவரது ஆண் நண்பர் தான் இப்படி செய்துவிட்டார், சாமியாருடன் தனது மகள் நெருக்கமாக இருப்பதை ஆண் நண்பர் விரும்பவில்லை என தெரிவித்துள்ளார். இது எப்படி நடந்திருந்தாலும் இந்த சாமியார்களின் அட்டகாசம் தொடர்ந்து நடைபெறுவதை, இந்த சாமியார்களின் போலி சாமியார்களின் செயற்பாடுகளை என் சமூகம் நம்புவதும் இன்னும் தொடர்ந்து தான் போகிறது. அன்பார்ந்த நண்பர்களே, அரசியல் செய்திகள் மற்றும் விழிப்புணர்வூட்டும் செய்திகளை தொடர்ந்தும் எங்களுடைய சேனலை நீங்கள் கண்டுகளிப்பதற்காக கீழே உள்ள சிவப்பு நிற பத்தானை அமழ்த்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.